நம்ம இப்ப செய்ய போறது தட்டடை. தட்டடை என்று சொன்னாலே எல்லோருக்கும் காது தட்டடை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது இனிப்பு தட்டடை. வாங்க இப்போ இனிப்பு தட்டடை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1/2 கிலோ, நெய் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், வெல்லம் 200 கிராம், பெருங்காயம் சிறு துண்டு, ஏலக்காய் 1 5 எடுத்துக்கலாம், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், அப்பசோடா 1 பிஞ்சு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப. செய்யறத பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு தண்ணி குறையும், தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தை போட்டு காய்ச்சலாம். வெள்ளம் வந்து பாகு பதம் வர வேண்டியதில், வெள்ளம் கரைஞ்சா போதும். இப்போ மாவு பிசையறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். மாவு 1/2 கிலோ. இந்த மாவு வந்து ரெடி பண்ணுறது, பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். நைஸாக அரைச்சிட்டு வந்து நல்லா வறக்கணும். மாவு இப்படி கோலம் போடுற மாதிரி இப்படி வறக்கணும். நல்லா வறுத்த பிறகு தான் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து தட்டடைக்கு ரெடி பண்ணணும். இப்போ வந்து தேவையான பொருட்களை கலக்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், எள்ளு, ஏலக்காய் பொடி, நெய், உப்பு தேவையான அப்பசோடா கொஞ்சம், 1 சிட்டிகை அப்பசோடா, உப்பு, தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அதை சிறிதளவு ஊற்றுறேன். எல்லாம் மாவு ஒன்றா ஒருபடி நல்லா கலக்கிக்கணும். தண்ணி கொதித்த உடனே இதில் ஊற்றி நல்லா கிளறணும். போட்ட வெள்ளம் கரைஞ்சால் போதும், நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு தண்ணி. இதை ஊற்றி பிசையணும். சூடாக இருக்கிறதால கையை வச்சு பிசையாதீங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்த உடனே வெள்ளை தண்ணி எடுத்து ஊற்றி கிளறணும். இங்கே பாருங்கள், கொதி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிளறணும். கரண்டியில் தான் கிளறணும். சப்பாத்தி மாவு பதத்தில் கிளறணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தலை தலைன்னு அரிசி மாவை கிளறணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது கலரலாம். அதுக்கிட்ட வந்து எண்ணெய் கடாயில் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ள நம்ம தட்டோடையை தயாரிக்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா தலை தலை தலைன்னு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சி சிறு சிறு உருண்டையாக இப்போ நம்ம உருட்டிக்கணும். பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி நம்ம வச்சுக்கணும். சிறு சிறு உருண்டையாக உருட்டி எண்ணெயை நல்லா தொட்டுக்கிட்டு உருண்டையை உருட்டி போடணும். இந்த மாதிரி ஒரே அளவான உருண்டையாக உருட்டி நம்ம போடணும்.
ஒரு பிளாட்டு சீட்டு எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பாருங்க, வச்சுட்டு மேலே ஒரு சீட்டை வச்சு இது மாதிரி ஒரு டவரா செட்டை எடுத்து லைட்டாக அமுக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும், கையும் நம்மளுக்கு வலி எடுக்காது. பாருங்க இதே மாதிரி நம்ம தட்டடி தட்டிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சா பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம தட்டோடைய ஒன்று ஒன்று போடலாம். எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி தட்டடையை போடுங்க. அது மேலே கொஞ்சம் மிதந்து வரும்போது நம்ம வந்து அதை திருப்பி விடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி மீடியமான தீயில தட்டடை வேகட்டும். சிவந்துருச்சு, முன்னாடி எடுத்துருங்க. இதுதான் சரியான பதம். இந்த பாருங்க, இன்னும் போட்டு காட்டுறேன் பாருங்க. இனிப்பு தட்டடை ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.